அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நம்ம வாசிக்க போற கதை ஒரு பெண்ணை பற்றிய கதை. இந்த கதையின் ஆசிரியர் ஆர். சூடாமணி அவர்கள். இந்த கதையின் தலைப்பு சாம்பலுக்குள். கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதை வாசிக்கலாம். சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்று கேட்க தோன்றுகிறது. பிறக்கிறார்கள், சிறிது காலம் மூச்சு விடுகிறார்கள், ஒரு நாள் இறந்து போகிறார்கள். அந்த சிறிது காலத்தில் சிலருக்கு சுகம், சிலருக்கு துன்பம். ராஜாமணி மாமியின் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? ராஜாமணி 18 வயது வரைக்கும் பெருமாள் கோயில் ஏழை பரிசாரகரின் தாயற்ற மகள். 18 வயதில் தனியார் கம்பெனி குமாஸ்தாவின் மனைவி. 19 வயதில் ஒரு ஆண் குழந்தையின் தாய். 19.5 வயதில் குழந்தையை இழந்த தாய். 21 வயதில் 2 அபார்ஷன்களை தாண்டி வந்த நலிவுற்ற சீக்காளி. 21 வயது 3 மாதங்களில் வாழாவெட்டி. 51 வயதில் இதோ என் எதிரே பிணமாய் கிடக்கும் இப்போது வரை வாழாவெட்டி. ராஜாமணியை படைக்க உட்கார்ந்த போது பிரம்மதேவன் மிகவும் சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டும். தங்க நிறமும் பூம் பாதங்களும் தளிர் விரல்களும் ஒயிலுடைய நீண்ட கால்களும் வடிவமைத்து செதுக்கி இடை, வயிறு, மார்பு, கழுத்து, தோள்கள் இவற்றையும் செதுக்கி பிறகு அவனுக்கு என்ன ஆயிற்று? கை ஏன் தடுமாறியது? அந்த தங்க உடம்பின் மேல் சோழ கொல்லை பொம்மையின் முகம் வந்து உட்கார்ந்து கொண்டது. அந்த தனியார் கம்பெனி குமாஸ்தா உடலை பார்த்தான், தலையசைத்தான். பணச்செலவு இல்லாமல் வலுவில் வரும் வரனை விட வேறு என்ன பாக்கியம் இருக்க வேண்டும் ஏழை பரிசாரகருக்கு? திருமணம் நடந்தது. ராஜாமணி எனக்கு இத்தனை அதிர்ஷ்டமா என்று எண்ணி எண்ணி உருகினாள். மணமகன் அப்படியொன்றும் மன்மதன் இல்லை. ஆனாலும் இந்த முகத்தின் அருகில் எந்த ஆடவனும் 100 மன்மதனுக்கு சமம். அந்த முகம் அவளுடைய 21ஆம் வயதில்தான் கணவனின் கண்களுக்கு தெரிந்தது. துருத்திய பற்களையும் சப்பை மூக்கையும் பிதுங்கும் உருண்டை விழிகளையும் பிசுபிசுத்த தலைமுடியையும் அப்போதுதான் பார்ப்பவன் போல் பார்த்தான். முகத்தை சுழித்தான். விரைவிலேயே வேறு துணையை தேடிக்கொண்டு அவளை விட்டு நீங்கினான். அவன் திரும்பி வரமாட்டான் என்று புரிய 3 வருஷங்கள் ஆனது அவளுக்கு. வாழாவெட்டி என்ற பெயருடன் பிறந்த வீட்டுக்கு வந்து தகப்பனாரின் கரண்டிக்கு வாரிசாகி வீடுகளில் சமையல் வேலை செய்து சம்பாதித்தவள் தினமும் கணவனுக்காக உணவு தயாரித்து வைத்து காத்திருந்தாள். திடீரென்று அவன் வந்துவிட்டால் வயிறு வாடக்கூடாதே. வீட்டு விலக்கு நாட்களில் எஜமான் வீடுகளில் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். அந்த நாட்களில் அப்பா கூட அவள் கையால் சாப்பிட மாட்டார். கோயில் மடப்பள்ளி உணவையும் அவளை தொடவிட மாட்டார். தாமே அவளுக்கு சமைத்து போடுவார். அதில் பாதியை அவள் கணவனுக்காக எடுத்து வைப்பாள். 3 ஆண்டுகள் ராஜாமணி இவ்வாறு கணவனுக்கு உணவு தயாராக வைத்திருந்தாள். 1 நாள் கூட தவறாமல் 1095 நாட்கள். பிறகு 1 நாள் அப்பா செய்து தந்த உணவு முழுவதையும் தானே சாப்பிட்டாள். என்ன ராஜி, ஆச்சரியமாயிருக்கே என்று கேட்டார் அவர். தட்டில் அப்பா வைத்திருந்த சாதத்தில் கடைசியாக மிச்சம் இருந்ததையும் வழித்து இலையில் போட்டுக்கொண்டு மோர் ஊற்றி மீதமிருந்த வத்தல் குழம்பு முழுவதையும் தொட்டுக்கொண்டு 2 வாய் அள்ளி உறிஞ்சி புசித்தவள் நிமிர்ந்து பார்த்து புன்னகை செய்தாள். உருண்டை கண்களில் எந்த உணர்ச்சியும் தெரியவில்லை. 1 பிரசவமும் 2 குறைப்பிரசவங்களும் 3 ஆண்டின் எதிர்பார்ப்பு துடிப்பும் சேர்ந்து நலிவுற்ற உடம்பு சிறிது சிறிதாய் தேர ஆரம்பித்திருந்தது. அதே காலத்தில் ஏழை சமையல்காரனான அவள் தந்தை நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் விழுந்தார். பக்கவாதம் அவருக்கு. தகப்பனாரை காப்பாற்றும் பொறுப்பை ராஜாமணி ஏற்றுக்கொண்டாள். கோயிலில் அவர் பணியை தான் செய்ய முன்வந்தாள். கோயில் அர்ச்சகர் நல்லவர். ஒப்புக்கொண்டு அவளை வேலையில் அமர்த்தி மாதத்தில் அந்த 3 நாட்களுக்கு மட்டும் வேறு ஒரு தவசி பிள்ளையை ஏற்பாடு செய்து அவளை ஒரு மகள் போல் கண்ணியமாக நடத்தினார். ஆனால்
விரைவிலேயே வேறு மாதிரி பேச்சுகள் சுற்றிலும் எழுந்தன. அந்த அர்ச்சகரின் கண்களில் நீர் துளித்தது. ராஜி, நான் என்னம்மா செய்வேன்? பெருமாளுக்கு தெரியும், நாம ரெண்டு பேர் மனசுலேயுமே கல்மிஷம் இல்லை. நான் வயசானவன், நீ என் பொண்ணு மாதிரி. உன் வீட்டு கஷ்டம் நிலை எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் உன் வயிற்றுல நான் அடிக்கிறேன்னு நினைக்காத. சாமிக்கு பூ எடுத்து போடுறவன் நாலு பேர் பேச்சுக்கு அப்பாற்பட்டவனா இருக்கணுமேம்மா? அவள் சில வினாடிகள் அவரை பார்த்தவாறு மௌனமாய் நின்றாள். விழுந்து அவர் கால்களில் வணங்கினாள். வெளியேறினாள். அப்பாவும் அவளும் சாப்பிட வேண்டும். நோயாளிக்கு சிகிச்சை வேண்டும், பராமரிப்பு வேண்டும். கோயில் வேலையில் வருமானம், உணவு இரண்டுமே கிடைத்தன. அந்த வேலையை நம்பிக்கொண்டு தனி வீடுகளில் வேலையை விட்டிருந்தாள் அவள். அப்பாவை கவனிக்க வேண்டியிருந்ததால் அதற்கு நேரமும் இல்லை. இப்போது அந்த வீடுகளுக்கு மீண்டும் சென்று பார்த்தபோது அவர்கள் வேறு நபர்களை அமர்த்தியிருந்தார்கள். வேலை தேடி வேட்டையில் இறங்கினாள் அவள். 8 கிலோமீட்டர் தொலைவில் 2 வீடுகளில் வேலை கிடைத்தது. மழையோ பனியோ, காலை 3 மணிக்கு கண் விழித்து அப்பாவை கவனித்து சுத்தப்படுத்தி தர்ம ஆஸ்பத்திரியில் சொல்லியிருந்த லேசான உடற்பயிற்சிகளை செய்வித்து காப்பி கொடுத்து தானும் காப்பி என்ற பெயரில் எதையோ குடித்து இடையில் ஒரு சாதம் வடித்து இறக்கி அவசர குளியலை முடித்து கொண்டு அடுத்த போர்ஷன் மாமியின் பாதுகாப்பில் அப்பாவை கூனி குறுகி ஒப்படைத்துவிட்டு, வரேன்ப்பா என்ற குரலின் எதிரொலி அடங்கும் முன் பஸ்ஸை துரத்தி பிடித்து 6 மணிக்கு சேருமிடம் போய் சேர்ந்தால் சில நாட்கள் 10 நிமிஷ தாமதத்துக்காக சொன்னா சொன்ன டயத்துக்கு டான்னு வந்து நிற்கணும், இல்லைன்னா வேலைக்கு வராமல் வீட்டில் ராணி மாதிரி சொகுசாக உட்கார்ந்துருக்கணும். கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னா முடியுமா என்று பேச்சு கேட்க நேரும். அலைச்சலும் கவலையும் உழைப்புமாய் உடல் நலம் குறைந்தாலும் செலவும் கடனும் ஏறிக்கொண்டிருந்தன. அவளுடைய 28வது வயதில் அப்பா காலமானார். செலவு குறைந்தது என்னவோ உண்மை, ஆனால் மனசில் சோகத்தின் சுமை கூடியது. நோயாளியாய் ஒரு மூலையில் முடங்கி கிடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற தெம்பு இருந்தது. இப்போது தனிமை இருந்தது. ஆண் துணை இல்லாத இளம் வாழாவெட்டி என்றால் சுலபமான வேட்டை என்பது போல் நடந்து கொள்ளும் ஆட்களை சமாளிக்க வேண்டிய சங்கடம் இருந்தது. ராஜிமா என்ற தீனமான அழைப்பும் நாராயணா என்ற வேதனையான முனகலும் குளறும் நாவிலிருந்து மறுபடியும் கேட்காதாய் என்ற இரக்கம் இரவெல்லாம் துணையிருந்தது அப்பாவுக்கு பதிலாய். பனியையும் மழையையும் பொருட்படுத்தாத உழைப்பு நிமோனியா காய்ச்சலாக விளைந்தது. 3 வாரம் படுக்கையில் கிடந்தாள். அக்கம்பக்கத்து நல்ல உள்ளங்கள் உதவின, ஆனால் கடன் ஏறியது. நன்றி கடன், பணக்கடன். யாரும் திருப்பி கேட்டு வற்புறுத்தவில்லை. ஏழைக்கு ஏழை உபகாரம் என்றார்கள். கண்ணில் நீருடன் அனைவரையும் கும்பிட்டாள். குணமாகி எழுந்தபோது உடம்பின் பலம் முன்னிலும் பாதியாக குறைந்துவிட்டது, ஆனால் அதன் அழகு குறையவில்லை. வேலை செய்த வீடுகளில், நீ பாட்டுக்கு வராம இருந்துட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? உடம்புக்கு முடியலன்னு ஒரு வார்த்தை சொல்லியாவது அனுப்புனியா? ஒரு வழியா நின்னுக்கோ என்று அனுப்பிவிட்டார்கள். வேலை இல்லாமல் வயிறு காய்ந்தது. அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களும் லட்சாதிபதிகளா என்ன? எல்லாரும் கைக்கும் வாய்க்குமாய் உயிர் வாழும் வர்க்கம்தான். ஒரு நெருக்கடி ஆபத்து என்றால் இயன்ற உதவி செய்வார்கள், ஆனால் வயிற்று காப்பாற்ற சக்தி யாருக்கும் இல்லை. இவளுடைய 2.5 போர்ஷனுக்கு சொந்தக்காரன் அவளை பராமரிக்கிறேன் என்றான். வாடகையே தர வேண்டாம் என்றான். பழைய வாடகை பாக்கியை மன்னித்துவிட தயார் என்றான். இதற்கெல்லாம் ஒரே ஒரு விலை வைத்தான். அந்த விலையை தர அவள் ஒப்பவில்லை. தன் ஒரே சொத்தான அப்பா எந்த காலத்திலோ தங்கம் மலிவாயிருந்த போது செய்து போட்ட தங்கத்தோடுகளை அவனிடம் கொடுத்தாள். இக்கால மதிப்புக்கு வாடகை பாக்கியை அது ஈடு செய்யும் என்றாள். அப்போ இனிமே ஓசியில குடியிருக்க போறேன்னு அர்த்தமா? முதல்ல வீட்டை காலி பண்ணு என்றான். காலி பண்ணினாள். பெருமாள் கோயில் அர்ச்சகருக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தின் நிழலில் சிறிது காலம் ஒண்டியிருந்து வேலை தேடினாள். கடைசியில் ஒரு தனியார் மருத்துவமனையில் ஆயா வேலை கிடைத்தது. அங்கேயே தங்கலும் உணவும். ஆனால் இரவும் பகலும் வேலை இடுப்பை ஒடித்தது.
ஆயா, நர்ஸ், சமயங்களில் தோட்டி, சமையல் சிப்பந்தி என்று எந்த அவதாரமானாலும் சொன்ன சுருக்கில் எடுக்க வேண்டும். உடம்பை தேய்த்து உழைத்தாள். 35 வயது வரைக்கும் அங்கேயே வாசம். ஒரு நாள் கக்கூஸ் கழுவி கொண்டிருந்த போது இருமல் வந்தது. ஃபினாயில் நெடி என்று நினைத்தாள். மறுபடியும் இருமல் வந்தது. இப்போது இருமலோடு இரத்தமும் வந்தது. நோயுற வேண்டுமானால் ஆஸ்பத்திரியை விட பொருத்தமான இடம் வேறு என்ன இருக்க வேண்டும்? ஆனால் காச நோய் தொற்று நோயாயிற்றே. அந்த உடம்பை விதம் விதமாய் தொட்டு பரீட்சை செய்தும், மார்பின் மேல் திரும்ப திரும்ப ஸ்ட்ரெத் வைத்து பரிசோதித்தும், பல முறை வெறும் துண்டை சுற்றி கொண்டு அவளை நுரையீரல் எக்ஸ்ரேக்கு நிற்க வைத்தும், டாக்டர்கள் அது காசம்தான் என்று உறுதி செய்துவிட்ட பிறகு அவளை எப்படி இனியும் அங்கு இருக்க அனுமதிக்க முடியும்? மருத்துவமனையின் மற்ற பணியாளர்கள் நோயாளிகளை பற்றி யோசிக்க வேண்டாமா? நிர்வாகம், பாவம் ராஜாமணி என்று வருத்தம் தெரிவித்ததோடு ஒரு மாதத்துக்கான மாத்திரைகளும் ஒரு மாத சம்பளமும் கொடுத்து அவளை வெளியே அனுப்பிவிட்டது. 4 மாதங்களுக்கு பிறகு நோயும் பட்டினியுமாய் ஒரு உச்சி வேளையில் அவள் சாலையோரம் மயங்கி கிடந்தபோது ஒரு மகளிர் சேவை மையத்தின் உறுப்பினி அவளை பார்க்க நேர்ந்து மையத்துக்கு எடுத்து சென்றாள். செங்கல் சிமெண்ட் என்ற பெயரில் அன்பும் மனிதநேயமும் கொண்டு கட்டிய அந்த மையத்தில் அவளுக்கு இருக்க நிழல் கிடைத்தது. நோய்க்கு மருந்து கிடைத்தது. நோய் குணமான பின் அவள் அங்கேயே தங்கி தன்னாலி என்ற பணிகளை செய்தாள். தையலும் காகித உரைகள் செய்வதும் கற்றுக்கொண்டாள். கிடைத்த ஊதியத்தை மையத்துக்கே கொடுத்தாள். சமையலறையிலும் உதவி செய்தாள். மையத்தில் புகலிடம் பெறுபவர்கள் அங்கேயே நிலையாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. வெளியில் கௌரவமான உழைப்புக்கும் வாழ்க்கைக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அதை ஏற்றுக்கொண்டு செல்லலாம். மையத்தின் தலைவியின் ஒரு சிநேகிதி என் அத்தைக்கு தெரிந்தவளாக இருந்தாள். அத்தை வீட்டில் பல காலமாக இருந்து வந்த சமையற்கார அம்மாள் காலமான போது சமையலுக்கு வேறு ஆள் தேவைப்பட்டது. அத்தை தன் தோழியிடம் சொல்ல அவர் மையத்தின் தலைவியிடம் பேசினார். கௌரவமான இடம், நல்ல மனுஷங்க, சமையலுக்கு நல்ல பெண் பிள்ளை வேணும்னு கேட்குறாங்க. நியாயமான சம்பளம் தருவாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க, வீட்டோடு இருக்கணும். மையத்திலிருந்து அப்படி யாராவது வருவாங்களா? இப்படித்தான் ராஜாமணி மாமி என் அத்தை வீட்டில் சமையல்கார அம்மாளாக வந்து சேர்ந்தாள். அத்தையை பார்க்க அதன் பின் ஒரு நாள் நான் போயிருந்த சமயம் காப்பி கொண்டு வந்து வைத்த போது அந்த உடம்பை பார்த்து சிறிது நேரம் அசந்து போனேன். இத்தனைக்கும் மாமிக்கு அப்போது 42 வயது. நான் 20 வயதான எம்ஏ முதலாம் ஆண்டு மாணவன். மறுகணமே இப்படி வெறிப்பது அநாகரீகம் என்று பார்வையை விலக்கிக் கொண்டேன். துருத்திய பற்களும் சப்பை மூக்கும் உருட்டு கண்களும் ஆங்காங்கே மண்டை தெரிய மெலிந்திருந்த தலைமுடியையும் கவனித்த போது சற்று அருவறுப்பாகத்தான் இருந்தது. அத்தையிடம் ராஜாமணி மாமி 9 ஆண்டுகள் வேலை செய்தாள். அத்தைக்கும் ராஜாமணி மாமிக்கும் இடையே நட்பும் நெருக்கமும் ஏற்பட்ட பிறகு மாமி தன் கதையை என் அத்தையிடம் சொல்ல, பிறகு அத்தையிடமிருந்து அந்த கதை எனக்கு தெரிய வந்தது. இந்த 9 ஆண்டு காலத்தில் ஒரு சமயம் ஸ்டவ்விலிருந்து தீச்சுடர் ஒன்று மாமியின் வலது கண்ணில் பாய்ந்து சிகிச்சைகளை மீறி அந்த கண்ணில் பார்வை போய்விட்டது. அத்தை சமையலறையில் உதவி செய்ய முன்வந்த போதிலும் மாமி மறுத்துவிட்டாள். ஒற்றை கண் பார்வையோடு எப்போதும் போலவே தேவாமிர்தமாய் சமைத்தாள். அப்படியே ஒரு ஞாயிறன்று மதியம் வீட்டுக்காரர்களுக்கு தேவாமிர்தம் பரிமாறிவிட்டு தலைவலி என்று படுத்தாள். 4 நாட்களில் பிரஜையற்ற நிலையில் அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள். 2 வாரத்தில் செத்துப்போனாள். அவளுக்கு மூளையில் கட்டி. அழுது சிவந்த கண்களுடன் அத்தை கொள்ளி போடும்படி என்னை கேட்டாள். அத்தையின் பிள்ளை ஜெர்மனியில் கல்லூரி ஆசிரியராய் இருந்தான். இங்கு இருந்திருந்தால் அவரிடம் கேட்டிருப்பாள். ஒப்புக்கொண்டேன். இதோ ஓட்டேரி மயானத்தில் சிதையின் மேல் கிடக்கும் மாமியை கடைசி முறையாய் பார்த்து கொண்டு நிற்கிறேன். அந்த அழகான உடலமைப்பையும் அழகற்ற முகத்தையும் தாண்டி ராஜாமணி என்ற மனுஷியை பற்றி சிந்திக்கிறேன். 29 வயதில் அதற்கான பக்குவம் இருந்தது. என்ன அர்த்தம் இந்த மனுஷியின் வாழ்க்கைக்கு? சாரமற்ற வாழ்வு, சாரமற்ற சாவு. பிறந்தாள், துன்பப்பட்டாள், இறந்தாள்.
இது ஒரு வாழ்க்கையா? விதி எப்படி கொடுமைப்படுத்தி இருக்கிறது இந்த நல்ல ஆத்மாவை. எரியூட்டினேன் அவளுக்கு. அத்தை திரும்பி நடந்து கொஞ்ச தூரம் சென்று விட்டார். நான் நெருப்பு ஜுவாலையை பார்த்து கொண்டு சிறிது நேரம் நின்றேன். பிறகு திரும்பினேன். பின்னால் ஒருவர், நடுத்தர உயரம், நரை முடி, சுருக்கம் விழுந்த முகம், பளிச்சென்ற பாலியஸ்டர் வேஷ்டி சட்டை, கண்ணில் ஈரம் காயவில்லை. நான் திரும்பியதும் கை குவித்து எனக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு திரும்பி செல்ல முனைந்தார் அவர். எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. சார், கொஞ்சம் நில்லுங்க. நின்றார் அவர். உங்களை எனக்கு தெரியாதே, ஏன் கும்பிடுறீங்க? கன நேரம் தயங்கி, அவளுக்கு கொள்ளி போட்டதுக்கு என்றார் அவர். அவள் என்று சொன்னதிலிருந்து அவர் ஏதோ சொந்தக்காரர் தான் என்று நினைத்தேன். மன்னிக்கணும், நீங்க மாமிக்கு என்ன உறவு? கணவன். உறைந்து நின்ற கணங்கள் கடந்த பின் இகழ்ச்சி தலை தூக்கியது. ஓஹோ, 21 வயசு பொண்ண வாழா வெட்டியா அம்போன்னு நிறுத்திட்டு விலகி போன கணவன். அமைதியாயிருந்த அவர் பேச தொடங்கினார். ராஜி வாழ்நாள் முடியே வாழா வெட்டியா இருந்திருக்க வேண்டியதில்லை. அவளை விட்டுட்டு போன பிறகு நான் சில வருஷங்கள்ல மனசு திருந்தி வேண்டாத சிநேகிதங்களையெல்லாம் விட்டு தொலைச்சிட்டு அவளை தேடி போனேன். நல்ல முறையில் நான் முன்னுக்கு வந்துகிட்டு இருந்த காலம் அது. அப்போ அவளுக்கு 30 வயசு. அப்பா செத்து வீட்டை விட்டு விரட்டப்பட்டு வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தா. நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை என் கூட திரும்பி வந்து சௌகரியமாக வாழும்படி கூப்பிட்டேன். ஆனால் அவள் வர மறுத்துட்டா. ராஜாமணி மாமி செய்தது சரியா தவறா என்று எனக்கு தெரியாது. ஒரு மனிதன் தன் தவறுக்கு வருந்தி மனம் திருந்தி வரும்போது மன்னிக்காமல் இருக்கலாமா என்ற தார்மீக கேள்விக்கு என்னிடம் விடையில்லை. அதேபோல் தொடர்ந்து 1095 நாட்கள் உணவு சமைத்து வைத்து கொண்டு வராத கணவனுக்காக காத்திருந்து ஏமாந்து போகும் பெண்ணின் மனதில் என்ன நிகழ்ந்திருக்கும் என்பதையும் யாராலும் சொல்ல முடியாது. தன்மானம் அடிபட்டு துடித்திருக்கலாம். துயரம் விரக்தியாய் இறுகி போயிருக்கலாம். அன்பு அறவே செத்திருக்கலாம். அது எதுவானாலும் அதன் காரணமாய் அவள் தன் வாழ்வில் சுகத்துக்கும் கஷ்டத்துக்கும் இடையே தேர்ந்தெடுக்கும் ஒரு தருணம் வந்தபோது கஷ்டத்தை தேர்ந்தெடுத்தாள். நல்ல நிலையிலிருந்த கணவனுடன் சென்று வசதியாய் வாழ்ந்து அவள் தன் துன்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டியிருக்க முடியும். ஆனால் அதை அவள் புறக்கணித்தாள். தன் மனதுக்கு சரி என்று தோன்றியதற்கு ஏற்ப முடிவெடுத்து அவள் தானாக ஏற்றுக்கொண்டது அவளுடைய அவல வாழ்வு. எனவே அது பரிதாபத்துக்குரியது அல்ல, மரியாதைக்குரியது, கம்பீரம் கொண்டது. அந்த கம்பீரம் அவளுக்கு எத்தகைய அந்தரங்க பொக்கிஷமாய் இருந்திருக்க வேண்டும்! தன்னை பற்றி என் அத்தையிடம் எல்லாம் சொன்னபோது இந்த விஷயத்தை மட்டும் சொல்லவில்லையே. யோசித்து கொண்டிருந்த நான் திரும்பி பார்த்தேன். அந்த மனிதர் எப்போது போனார்? நான் நடந்து சென்று அத்தையுடன் சேர்ந்து கொண்டேன். பாவம் ராஜி என்று அத்தை பெருமூச்சு விட்டாள். நான் எதுவும் சொல்லவில்லை. கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம். நன்றி.